அனைவருக்கும் வணக்கம். நம்ம இணையத்தில் வந்து விக்கிபீடியான்னு ஒரு எழுத்து எழுதி தேடினீங்கன்னா ஆங்கிலத்தில் இருந்தாலும் தமிழில் இருந்தாலும் தமிழில் தேடினீங்கன்னா தமிழ் தளம் காட்டும். இதாக அதுக்குள்ளே போங்க முதல்ல, சரிங்களா? அதை அந்த இணைப்பு சொடுக்குனீங்கன்னா உள்ளார போகலாம். போன பிறகு மேலே வலது மூலையில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்கிறேன், ஆ சரியா, புதிய கணக்கை உருவாக்குகன்னு இருக்கும், அதை அழுத்துங்க. சைன் அப் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா, சரி, இதில் வந்து உங்கள் பெயரை கொடுங்க, சரிங்களா? இந்த பெயரை கொடுக்கும்போது ஏற்கனவே இந்த பெயர்னால் உங்களுக்கு அது வந்து எடுத்து பிடிக்கிற மாதிரி கீழே வரும், வேறு பெயரை தாங்கன்னு சொல்லணும். அப்போ என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ நான் வேறு பெயரை உருவாக்க விரும்புகிறேன்னா சின்ன மாற்றம் தான் பண்ணுறேன், பாருங்கள். இல்லாட்டி நான் இப்படி பண்ணுவேன், ஏன்னா அப்போ தான் தெரியும் எல்லாத்துக்குங்கிறதுக்காக. இருக்கு டெஸ்ட்னு கொடுத்துக்கிட்டேன், ஆ சரிங்களா. வில் பி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு சொல்லுது, அது இன்ஃபோ ஃபார்மை டெஸ்ட்டுன்னு மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது அது, சரி. அதுக்கப்புறம் கீழே வந்து கடவுச்சொல், கடவுச்சொல்னா பாஸ்வேர்ட்ஸ். பாஸ்வேர்ட்ஸ் எப்பவுமே ஆங்கில பெரிய எழுத்து, சின்ன எழுத்து, அப்புறம் ஒரு எண், ஒரு குறியீடு அப்படி தரணும். நான் வந்து எளிமையாக வந்து வேகமாக செய்யணுங்கிறதுக்காக உருவாக்கிக்கிட்டேன், ஆ சரியா. உருவாக்கிட்டு அதை திருப்பியும் கீழே தரேன், உருவாக்கிட்டேன். உருவாக்கிட்டு என்னோட மின்னஞ்சல் கேட்குது, நான் மின்னஞ்சல் தரேன், என்னுடைய மின்னஞ்சல். கீழே வந்து இது வந்து இந்த குறியீடு எழுதுதல் தானாகவே எழுத்து வரும், அது அழுத்துனீங்கன்னா வேறு கூட வரும். இப்போ பார்த்தீங்களா, எனக்கு அது சரியாக புரியலனா அழுத்தி இப்போ பண்ணிக்கலாம். இப்போ அந்த அங்கே இருக்கிற எழுத்தை பார்த்து அது பட வடிவத்தில் தான் இருக்கும், நம்ம எடுத்து ஒட்ட முடியாது, சரிங்களா? எழுதிடுனா வேஃபர் மியாஸ் ரைட், எழுதிட்டேன். இப்போ அழுத்துறேன், பு உங்கள் கணக்கை உருவாக்குக, அந்த கணக்கு வந்து தொடங்கிடும் இப்போ, ஏன்னா இங்கே மேலேயே உறுதிப்படுத்திடுச்சு, சரிங்களா? பாருங்கள் கணக்குள்ளே வந்துட்டேன். வந்த பிறகு மேலே பாருங்கள், இந்த இடத்துல முதல் வரியில் உங்கள் பெயர் வந்து இப்படி சிவப்பாக இருக்கும், ஆ சரிங்களா? அதை அதுக்கு பக்கத்தில் மணல் தொட்டின்னு இருக்கும், இங்கே தான் நம்ம செயல்பட போகிறோம். இந்த உங்கள் பெயர் சிறப்பாக இருக்குது இல்லையா, அது ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே எந்த தகவலும் இல்லைன்னு அர்த்தம், சரிங்களா? அதுக்குள்ளே எதாவது எழுதிட்டிங்கன்னா இதுமாதிரி நீளமாகவே தெரியும், சரி. இந்த மணல் தொட்டியில் எப்படி செயல்படுங்கிறத நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். இப்படி கணக்கு உருவாக்கிட்டு எனக்கு சொல்லுங்கள், அடுத்து நம்ம என்ன செய்யலாங்கிறத பார்ப்போம். வணக்கம்.